சரி சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போது ஆரம்பித்து சொல்லியிருந்தீங்க இந்த பாண்டிய பேரரசு இருந்த ஒரு காலகட்டமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் மிக முக்கியவர் நம்ம வரலாறு பின்னாடி போகிறதில்ல, நம்ம அண்மையில் இருக்க சோழ வரலாறுன்னு நிறுத்திக்கிறோம், சேர வரலாறு பல்லவன் நிறுத்திக்கிறோம். பாண்டிய வரலாறுன்றது கிமு 30 அகஸ்டியஸ் மன்னன், ரோமாபுரி அகஸ்டியஸ் மன்னனுக்கு 2 தூது கொடுக்கலான்னு சொல்லுது. அதே மாதிரி கிரேக்க பேரரசில் பாண்டியன்ற பேர் இருக்குது, பாண்டியன் 1, பாண்டியன் 2 என்ற பேர். கிரேக்க பேரரசு மினோவான்ற வம்சத்தை சார்ந்த ட்ரிமலைன்ற மொழி பேசக்கூடிய பாண்டிய மன்னன் பதிவு பண்ணியிருக்கு. அப்போ ஒரு மெடிட்டேரியன் கடலுக்கு இருந்த தொடர்பு, அதே சமயம் சீனாவுக்கு நமக்கு இந்த ஹான் பேரரசில் இருந்த தொடர்பும் மிக முக்கியமான தொடர்பு. இதெல்லாம் பாண்டியர்கள் தான். இன்றைக்கி உலகை தமிழால் இணைத்தவர்கள் வந்து அடிப்படையில் பாண்டியர்கள், பின்னாடி சோழர்கள் வராங்க, பின்னாடி சேரர்கள் வராங்க, பல்லவர்கள் வராங்க, தொண்டைமான் வராங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு பேரரசாக இருந்தது, மிகப்பெரிய நகரமைப்பு என்று இலக்கியத்தில் சொல்லப்பட்டது பாண்டிய பேரரசு தான். சரி, இப்போ அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பானை கிடச்சிருக்கும், அந்த பானையை வந்து ஒப்பீடு செய்யும்போது வெளிநாட்டில் இருந்த பைசா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி ஒப்பீடு செய்யும்போது ரோம் நாட்டில் செய்யப்பட்ட அந்த பானைக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஒன்று, ரோமில் இருந்தவர்கள் இங்கே வந்து வணிகம் செய்திருக்க வேண்டும், அல்லது இங்கே இருந்தவர்கள் ரோமுக்கு போயிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அப்போ இந்த வணிக கடல் கடந்த நிலம் கடந்த வணிகத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ரோம நாகரிகத்தில் இருக்க பாட்டறியும் உலகத்தில் இருக்க பாட்டறியும் தமிழகத்துடைய பாட்டறிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, வேளாண் சொல்லக்கூடிய மிகப்பெரிய குயவர்கள் தமிழர்கள் இருந்தாங்க. இப்போ கூட ஒரிசா பாலகிருஷ்ணன் ஐயா வந்து களம் செய் கோவைன்னு சொல்லி பாடல் கூட வெளியிட்டாங்க. ஆமாம், அப்போ அந்த களம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேளாறுகளாக இங்கே இருந்திருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய 11 குடிகள் சார்ந்த உழுகுடியாக தான் பார்க்கணும். ஏன்னா உலகத்துக்கே மருதநில நாகரிகன்ற சான்று கொடுத்தவங்க தமிழர்கள் தான். அந்த தமிழர்களில் பாண்டிய பேரரசு வந்து மிகப்பெரிய பேரரசு. ஏன்னா உங்களுக்கு யானை கட்டி போராடிச்சவங்க, யானையை வீட்டு விலங்காக பயன்படுத்தணும். இப்போ கூட கீரடியில் எவ்வளோ யானை சந்தங்கள் கொஞ்சம் இந்த விளையாட்டு பொறுக்கி கிடச்சிது. அப்போ ஒரு மிகப்பெரிய பேரரசு. அது இல்லாமல் நமக்கு வந்து பருத்தி நாகரிகத்தை உலகத்துக்கு கொடுத்தவங்க, நம்ம பருத்திக்காக உலகம் முழுக்க வந்தாங்க. இப்போ கூட 500 நம்ம ஆங்கிலம் பேசுறதுக்கு காரணம் பருத்தி வியாபாரம் பண்ண வந்த பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக தான் நம்ம எல்லாத்தையும் இழந்து நம்ம நாட்டையும் விட்டோம் அவங்களுக்கு. அப்போ ஒரு பருத்தி நாகரிகம், உழவு நாகரிகம், நெசவு நாகரிகம், இது எல்லாமே மிக பிரபலம். பருத்தி உற்பத்தி பண்ணி அதை நெசவாக்கணுங்க நம்ம. இப்போ கூட நீங்கள் ஏன் வைகை ஆட்டங்கரைன்னு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, வைகை ஆட்டங்கரை நாகரிகன்றது மிகப்பெரிய நாகரிகம். மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகிற ஒரு ஆறு இங்கே கடலில் போய் கலக்குதுன்னா, இப்போ கூட இலங்கை வரைக்கும் போகுதுன்னு இப்போ ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. அந்த ஆறு வந்து இலங்கையை ஒட்டிக்கிட்டு இந்த இலங்கையை சற்று விலகினதால் இப்போ இந்த நடுவில் கடல் இருக்குன்றத இப்போ நிறைய ரிப்போர்ட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, ஒரு உலகளாவிய ஒரு நாகரிகம், உலகம் முழுக்கும் தமிழருடைய எச்சங்கள் இருக்குது. இன்றைக்கும் உலகம் முழுக்கும் 200-205 நாட்டில் வாழ்கிறாங்க. அது ஒரு 100 நாட்டுக்கு மேலே பாஸ்போர்ட்டில் தமிழர்கள் வாழ்கிறாங்க. அப்போ அதுக்கு காரணம் வந்து பழசு தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், வி ஆர் நாட் ஸ்ட்ரேஞ்சர் டு வேல்டு சொல்லுவோம். உலகம் முழுக்க நம்ம வந்து புதியவர்கள் கிடையாது, நம்ம ஏற்கனவே போன ஒரு தொடர்ச்சியாக தான், கப்பலில் போன தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து விமானத்தில் போகிறோம்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்போ இதில் வந்து நம்முடைய மிகப்பெரிய பாண்டிய பேரரசை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சிலப்பதிகாரம் அது வைகையை பேசுது, எல்லா பரிபாடல் வைகையை பேசுது. அப்போ நமக்கு லிட்ரேச்சர் பாயிண்டில் வரணும். இப்போ கூட நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வைகை கீழடி பற்றி பேசுகிறீங்க, நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஹிஸ்டோரியோகிராஃபி பண்ணுங்க. ஓகே, வைகை ஆட்டங்களுடைய வரலாற்று அறிவியல் இதில் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு. இப்போ பாலசுவனி ஐயா பணியெல்லாம் 74 வேலை செய்கிறாங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த வைகை ஆட்டங்களில் இது வரைக்கும் எத்தனை வந்து ஃப்ரீலான்சர்ஸ், அதாவது ஆர்வலர்கள் எத்தனை பேர் எடுத்துக்கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நீங்கள் இது ஏன் சொல்லணும்னா, 74 சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம 2019 செய்கிறோம். 74 இப்போ 2019 கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ பாருங்கள், இப்போ நம்ம எங்கே நம்ம நம்மக்கிட்ட எங்கே சிக்கல் இருக்குதுன்னு பாருங்கள்.